वो आएगी तब आएगी, अभी यहाँ बैठ जाओ। फिलहाल यहाँ पे हिंदी में बात करेंगे तो यहाँ के लोगों को समझ नहीं आएगी। क्या बोलता भाई? இன்னைக்கு பிக் பாஸ் அன்சீன்ல ஜெஃப்ரிய பிக் பாஸ் நோஸ் கட் பண்ணி விட்டாரு. ஆக்சுவலா ஜெஃப்ரி ஹவுஸ்மேட்ஸ் எல்லார்டையுமே சில சமயங்கள்ல ஹிந்தியில பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு படி மேல போய் பிக் பாஸ் டே ஹிந்தியில பேசினாரு. அதாவது டாஸ்க் ஒண்ணு கொடுக்கறதுக்காக ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையுமே பிக் பாஸ் லிவிங் ஏரியாக்கு வர சொன்னாரு. சாச்சனாவை தவிர மத்த எல்லாருமே வந்துட்டாங்க. அப்ப சாச்சனா எங்க அப்படின்னு எல்லாரும் தேடும் போது ஜெஃப்ரி சும்மா இருக்காம சாச்சனா இங்க இல்ல அப்படிங்கறத ஹிந்தியில சொன்னாரு. இதனால டென்ஷனான பிக் பாஸ் என்ன பண்ணாருனா ஹிந்திலே ஜெஃப்ரிக்கு பதில் சொன்னாரு. அப்ப சுனிதாவை தவிர மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே எங்களுக்கு புரியலன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப சுனிதா பிக் பாஸ் சொன்னதை அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதாவது இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் தான். அது மட்டும் இல்லாம இங்க இருக்க நிறைய பேருக்கு ஹிந்தி புரியாது. சோ ஹிந்தியில பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டு தமிழ்ல பேசுங்க அப்படின்னு சொன்னதா சொன்னாங்க. இதனால ஜெஃப்ரிக்கு சரியான நோஸ் கட் ஆகி போச்சு. ஆனா பிக் பாஸ் ஹிந்தியில பேசுறத கேட்ட சுனிதா ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. நார்த் இந்தியால இருந்து இங்க வந்த சுனிதாவே தமிழ்ல தான் அதிகமா பேசுறாங்க. தமிழ் தெரியாத வேர்ட்ஸ் மட்டும் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்த ஜெஃப்ரி சும்மா சும்மா ஹிந்தியில பேசிட்டு இருக்கனால பிக் பாஸ் ஹிந்தியிலே சமையா நோஸ் கட் பண்ணி விட்டாரு. இந்த அவமானம் உனக்கு தேவையா?